வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருட்களின் விலையை உயர்த்த நிதி அமைச்சுக்கு மத்திய வங்கி பரிந்துரை. எதிர்கட்சி. நாடு மீண்டும் முடக்கப்படுமா? இன்று வெளியான தகவல். மூடி மறைக்கப்பட்ட கோட்டாபாயவின் இயலாமை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடந்தது தொடர்பில் வெளிவரும் தகவல். ரஞ்சனை விடுதலை செய்யுங்கள், அரசிடம் சஜித் கோரிக்கை. ஒருவரை தாக்குவதன் மூலம் ஒழுக்கத்தை உறுதிப்படுத்த முடியாது என்று கூறும் பிரதமர். இலங்கைக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டு தொழிலாளிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. இலங்கை மத்திய வங்கி வெளியிடவுள்ள புதிய 10,000 ரூபாய் நாணயத்தால் நிதியமைச்சின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வறிய மக்களுக்காக குரல் கொடுக்கும் அனுரகுமார யுகதனவி உடன்படிக்கையை எதிர்ப்பது ஏன்? ஜான்ஸ்டன் கேள்வி. இனி விரிவான செய்திகள். யுகதனவி மின் உற்பத்தி நிலையம் சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைக்கு ஆதரவாக தான் குரல் கொடுப்பதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பினாண்டோ தெரிவித்துள்ளார். வறிய மக்களுக்காக பேசும் அனுரகுமார திசாநாயக்க இந்த உடன்படிக்கைக்கு எதிராக ஏன் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில், இந்த உடன்படிக்கை சம்பந்தமாக அமைச்சரவை எடுத்த தீர்மானங்கள் காரணமாக நாட்டில் மின்கட்டணங்கள் குறையும். ஒரு அளவுக்கு மின்சாரத்தை பெற செலவாக்கும் பணம் 50% குறையும் என்று ஜான்ஸ்டன் பினாண்டோ தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணம் குறையும் தீர்மானத்தை ஏன் சில அரசியல்வாதிகள் எதிர்கின்றார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கூட வெறுக்காமல் உலகிற்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தார் என பிரதமர் மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கேகாலை புனித மரியாள் கல்லூரியில் இன்று நடைபெற்ற அரசு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது காணொலி இணைப்பினூடாக பிரதமர் இதனை தெரிவித்தார். நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், ஒவ்வொரு மதமும் அமைதியை ஊக்குவிக்கிறது, வெறுப்பை அல்ல என்று தெரிவித்துள்ளார். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் இயேசு கிறிஸ்துவின் கடைசி வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். அதன்போது அவர் தன்னை கொன்றவர்களை மன்னித்தார் என்று மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். சமூகத்தில் ஒழுக்கத்தை உறுதி செய்வதில் மதம் பெரும் பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் யாரையும் வாய்மொழியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தாக்குவதன் மூலம் ஒழுக்கத்தை உறுதிப்படுத்த முடியாது என்றும் மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கி எதிர்பார்க்கின்ற ஏப்ரல் மாதம் 10,000 ரூபாய் பெறுமதியான நாணயத்தாளை வெளியிட உள்ளதாக சமூக ஊடகங்கள் வாயிலாக செய்தி பரப்பப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பரவி வருகின்ற செய்திகளில் எவ்வித உண்மையும் இல்லை என நிதியமைச்சர் செயலாளர் எஸ்ஆர் ஆட்டிகளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரியவருகையில், 10,000 ரூபாய் பெறுமதியான நாணயத்தாளை அச்சிடும் எவ்வித தயார் நிலையும் இல்லை என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் 10,000 ரூபாய் நாணயத்தாளை அச்சிட உள்ளதாக பொய்யான செய்தி பரவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பணவீக்கம் அதிகரித்துள்ளதன் காரணமாகவே அரசாங்கம் 10,000 ரூபாய் பெறுமதியான நாணயத்தாளை அச்சிட தயாராகி வருவதாக சிலர் போலியான தகவல்களை உருவாக்கியுள்ளனர் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அந்நிய செலாவணி கையிருப்பை துரிதமாக அதிகரிக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி இதற்கான திட்டங்களை ஏற்கனவே உருவாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். ரஞ்சன் ராமநாயக்கவின் விடுதலைக்காக ஐக்கிய மக்கள் சக்தி ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் இன்று காலை ரஞ்சன் ராமநாயக்கவை சந்திக்க சென்ற நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். ரஞ்சன் ராமநாயக்க திருட்டு அல்லது தவறான நடத்தைக்காக சிறையில் அடைக்கப்படவில்லை. அவர் எப்போது மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்தவர். சீனி, தேங்காய் எண்ணெய், எரிவாயு, உரம் போன்ற மோசடிகளில் ஈடுபட்ட அனைவரும் இன்னும் தலைமறைவாகவே உள்ளதாகவும் மக்கள் சார்பாக உண்மையை பேசிய ரஞ்சன் ராமநாயக்க மட்டும்தான் சிறையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஒன்றியம் கூட ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு ஆதரவாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யுமாறு தாம் ஜனாதிபதியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளோம். எனினும் அவர் இன்னும் சிறையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மனு கணேசன் மெத்துமத் அப்பே ஹிதவத் ரஞ்சன் ராமநாயக மெத்துமா
බැහැ දකින්නට පැමිණියා. විශේෂයෙන්ම රංජන් රාමනායක මැතිතුමා හිරගෙදර ඉන්න ඕන පුද්ගලෙක් නෙමෙයි. රංජන් රාමනායක මැතිතුමා මේ රටට ආදරය කරන, ජනතාවට ආදරය කරන මානව හිතවාදී, ඉතාමත්ම ජනතාවාදී ජනහිතකාමී චරිතයක්. மத்திய வங்கி புதிய குறுகிய கால திட்டங்களை நிதியமைச்சுக்கு பரிந்துரைத்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்திய அவர், நாட்டில் எரிபொருட்களின் விலையை 35 ரூபாய் அளவில் உயர்த்தி அதன் மூலம் எரிபொருள் கொள்வனவை குறைத்து இறக்குமதியை குறைப்பதன் மூலம் கொள்வனவுக்கான நிதியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதே மத்திய வங்கி நிதியமைச்சுக்கு வழங்கியுள்ள ஆலோசனையாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இவ்வாறான குறுகிய கால திட்டங்களை கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என்று மரிக்கார் தெரிவித்துள்ளார். மாறாக கடன் செலுத்த வேண்டிய தரப்புடன் பேசி கடன் தவணைகளை நீடித்துக் கொள்வதன் மூலம் பொருளாதார சிக்கலை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை விடுத்து பொருளாதாரம் தொடர்பாக பிட்ஸ் நிறுவனம் வெளியிடுகின்ற அறிக்கைக்கு மறுப்பறிக்கை வெளியிடுவதன் மூலம் பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாடுகளில் பணியாற்றுவோர் வங்கிகளின் ஊடாக பணம் அனுப்புவதை காட்டிலும் உண்டியல்கள் மூலம் பணம் அனுப்பினால் லாபம் என்ற அடிப்படையில் பணம் அனுப்புவதை குறைத்துள்ளமையும் மரிக்கார் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதற்கு உத்தியோகபூர்வ வழிகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான அந்நிய செலாவணியின் முக்கிய ஆதாரமாக வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து வருகின்ற பணம் 2021 நவம்பரில் மேலும் குறைந்துள்ளது. நவம்பர் 2021 வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 271.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2020 நவம்பரில் பெறப்பட்ட பணப்பரிமாற்றத்தின் 611.7 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் இது 55.6% குறைவு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 11 மாதங்களில் பெறப்பட்ட பணப்பரிமாற்றங்களின் மொத்த மதிப்பு 5166.3 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இதுவே 2020 முதல் 11 மாதங்களில் 6,691.2 மில்லியன் டாலரிலிருந்து 17.9% குறைந்துள்ளது. இந்த எண்ணிக்கை அக்டோபர் 2021 317.4 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. 2020 அக்டோபரில் 630.7 மில்லியன் டாலரிலிருந்து 49.6% குறைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோட்டபாய ராஜபக்சேவின் பொருளாதாரம் தொடர்பான இயலாமை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிய வந்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியெல்லா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கோட்டபாய ராஜபக்சேவுக்கு பொருளாதாரம் தொடர்பிலான இயலாமை மூடி மறைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான ஊடகங்களும் அதனை மறைத்தன. ஒருவரின் இயலாமையை மறைத்து அவர் நாட்டின் ஜனாதிபதியாக பதவிக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. பொருளாதாரத்தை வழிநடத்த அனுபவம் இருக்க வேண்டும். அனைத்து அமைச்சர்களுக்கும் செயலணி குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு செய்வதற்கு வேலையே இல்லை. கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடத்தப்பட்டது. உள்நாட்டு வெளிநாட்டு செய்தியாளர்கள் அதில் கலந்து கொண்டனர். இறுதியில் பொருளாதாரம் தொடர்பாக 2-3 கேள்விகள் கேட்கப்பட்டன. பதில் வழங்கினாரா? கோடீஸ்வரன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியைப் போல லைஃப் லைன் போன்ற மஹிந்த ராஜபக்சேவிடம் உதவியை கோரினார். பொருளாதாரம் தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க முடியவில்லை என்றால் எப்படி நாட்டை ஆட்சி செய்வது? எனினும் ஊடகங்கள் இதனை மூடி மறைத்தன, இயலாமையை மறைத்தன. இயலாமை கொண்ட ஒருவரை ஜனாதிபதி பதவிக்கு கொண்டு வந்தமை தொடர்பில் ஊடகங்கள் பொறுப்பு கூற வேண்டும். வெளிநாட்டில் இப்படி நடந்திருந்தால் அந்த வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் என்றும் லக்ஷ்மன் கிரியெல்லா இதன்போது தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசி அட்டையை சட்டபூர்வமாக்குவது தொடர்பில் பணியாற்றி வருகின்றோம். அத்துடன் நாட்டை முடக்காமல் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த முடிந்தால் அது நமது மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்று சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகம் வைத்தியர் ஹேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், மரபணு பரிசோதனையானது வைரஸின் புதிய தீர்வுகளை அடையாளம் காண்பதற்கு சுகாதாரத்துறையால் முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு அணுகுமுறையாகும்.
இந்த செயற்பாட்டினால் நாட்டில் COVID-19 வைரஸில் அல்பா, டெல்டா மற்றும் ஆமிக்ரான் ஆகியவற்றின் புதிய தீர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் இந்த விஞ்ஞான முறையானது நோயாளர்களை அடையாளம் காண, புதிய தீர்வு வகைகளை கண்டறியவும் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படும். இலங்கையில் ஆமிக்ரான் வைரஸால் பாதிக்கப்பட்ட நால்வருக்கும் எவ்வாறு வைரஸ் தொற்று ஏற்பட்டது, அவர்களுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது தொடர்பில் சுகாதார பிரிவினரால் ஆராயப்பட்டு வருகின்றது. சுகாதார அமைச்சர் இந்த நீண்ட மற்றும் தீவிரமான செயல்முறையை தனியாளாக மேற்கொள்வது கடினம். இதற்காக பல்கலைக்கழகங்கள் மற்றும் பிற சுகாதார நிறுவனங்களின் முழு ஆதரவு தேவை. செயலூக்கி தடுப்பூசியை கட்டாயமாகவும் விரைவாகவும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த வைரஸ் பரவுமாக இருந்தால் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் நிலைமையை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மீண்டும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். இந்த வைரஸ் உடலுக்குள் நுழையும் போது வைரஸின் செயல்பாடு நபருக்கு நபர் மாறுபடும். மூன்றாவது பூஸ்டர் தடுப்பூசி தற்போது 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்களுக்கு செலுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக தடுப்பூசி செலுத்துகையின் பின்னர் ஏற்படுகின்ற காய்ச்சல் மற்றும் தலை சுற்றல் போன்ற பொதுவான சிக்கல்களால் அச்சப்பட வேண்டாம். கடந்த காலங்களிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களின்படி நாட்டை முழுமையாக முடக்காமல் கோவிட் பரவலை கட்டுப்படுத்தவும் மக்களை பாதுகாக்கவும் அனைத்து சுகாதார நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி தேவையான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வது சிறப்பானதாக அமையும்.